கலை, அறிவியல், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விடுப்பு. உயர்கல்வித்துறை உத்தரவு. நாமக்கல் பரமத்திவேலூர் வாழைத்தார் ஏலசந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை அமோகம். விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சீர்காழி அருகே பாரம்பரிய நெட்டி மாலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என வேதனை. ஓமலூர் கரும்பு ஆலைகளில் அச்சு வெல்லம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். விலை உயர்ந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. சேலம் ஆத்தூர் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மண்ணில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. மண்பாண்ட விற்பனை குறைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை. பாரம்பரியத்தை காக்க மக்கள் மண்பாண்டங்கள் வாங்க கோரிக்கை. தருமபுரியில் விற்பனைக்கு தயாராகும் பல வண்ண கலர் கோலப்பொடிகள். கோலப்பொடிகளை தயாரித்து உலர வைக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள். ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தில் 5.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி ஏலம். தேவை அதிகரித்துள்ளதால் அதிக விலை போனதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. தருமபுரியில் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சி. சம்மங்கி, பட்டன் ரோஸ் உள்ளிட்ட பூக்களை சாலையில் கொட்டும் விவசாயிகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை இலங்கை கடற்படை விரட்டியடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார். வலைகளை வெட்டி சேதப்படுத்தியதால் நஷ்டம் என வேதனை. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து இன்று காலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஜனவரி 16 முழு ஊரடங்கு என்பதால் பேருந்து முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் திருப்பித் தரப்படும் என போக்குவரத்துத்துறை தகவல்.